கண்மணிய மனசுல வச்சுக்கிட்டு தானே என்ன வேண்டான்னு சொன்னீங்க? நிச்சயமா இல்ல. இல்ல, அதான் உண்மை. நீங்க அந்த கண்மணிய வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி அவளோட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கீங்க. உங்க மாமா அம்மா எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களை நம்பி வந்த கண்மணிய அம்போன்னு விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கீங்க, அப்படிதானே? சூழ்நிலையும் நடந்த சம்பவமும் எனக்கு எதிரா இருக்குது. அதனால நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு மேல என்னால விளக்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சு? இப்போ நீங்க ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. ஒருத்தி உங்களை நம்பி கழுத்து நீட்டி இப்ப நடு ரோட்ல நிக்கிறா, இன்னொருத்தி உங்க மேல உயிரையே வச்சு சொத்து பணம் வசதி அந்தஸ்து இது எதுவுமே வேணான்னு உங்களை நம்பி ஏமாந்து முட்டாளாய் நிக்கிறா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சண்முகம், பதிலே காணும். உங்களால பேச முடியல. அப்படிலாம் இல்லங்க, நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்களும் ஆம்பளைங்களை சந்தேகப்படுற சராசரியான ஒரு பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. அப்படியா? நான் உங்களை சரியா புரிஞ்சுக்கலையா? ஆமா, ஒருவேளை நான் கண்மணியோட புருஷன் இல்ல, என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு ஒரு நாள் நிரூபணம் ஆச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. நீங்க தாலி கட்டினவ வீட்டோட வந்து உட்கார்ந்திருக்கா? அது பொய்யுங்க. நான் போதைப் பொருள் கட்டுறேன் போலீஸ் என்ன பிடிச்சது, அதுக்கு பின்னால ஒரு சதி இருந்துச்சு. இப்போ நான் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி கைவிட்டதா என் மேல ஒரு பழி விழுந்திருக்குங்க. நல்ல வேலை என் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அதை நம்பல. அவங்கள மாதிரியே நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன நம்பலையங்க. ஒத்துக்கிறேன், நான் உங்களை நம்பி இருக்கணும் தான். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த கண்மணி என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கே என்ன கூப்பிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கணும். என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சீங்க? நான் சொல்றதுக்கு ரெடியா தான் இருந்தேன். அம்மாவும் மாமாவும் தான் என்ன சொல்ல விடாம தடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த விஷயம் கண்மணி இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும். அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா?